இப்போ மணத்தக்காளி கீரை மசியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தண்ணி இந்த காய வச்சுருக்கேன். பருப்பு அவிய போட போகிறோம். 1/2 கப்பு துவரம்பருப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு பாசிப்பருப்பு தான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். இதெல்லாம் அவிய போடுறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ அது கொஞ்சம் அரைப்பதமாக அவியணும். அவிஞ்ச உடனே அதுக்கப்புறமே இதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ பருப்பு அரைவேக்காடோடு வெந்துருச்சு. இப்போ இந்த மிளகு தக்காளி கீரையை அந்த பருப்போடு போட்டு வேக விட போகிறோம். நல்லா 3-4 அலசு நல்லா அலசிடணும். அப்போ தான் அலண்டது மாதிரி இருக்காங்க. இப்போ கீரை அள்ளி போட்டுட்டோம். சின்ன வெங்காயம் 1/2 கப்பு நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பூண்டு 5-6 பல் நறுக்கி வச்சுக்கிறணும். அதுவும் எல்லாம் போடுறோம். பச்சை மிளகா 4 மிளகாய், 1 தக்காளி இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா வேக விட போகிறோம். இப்போ கீரை நல்லா கீரை பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் கீரைக்கு உப்பு போட்டு இப்போ அதை நல்லா மசிக்க போகிறோம். 1 ஸ்பூனு தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா இறக்கி வச்சுட்டு நல்லா இப்போ மசிக்கிறோம். இப்போ கீரை நல்லா மசிச்சிட்டோம். இப்போ தாளிக்க போகிறோம். அடுப்பில் வச்சாச்சு, தாய்ச்சி இப்போ அடுப்பு தாளிக்க போகிறேன். சக்தி காயணும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் தேவைப்பட்ட அளவு நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா கீரைக்கு தானே அதனால் கம்மியாக ஊற்றிக்கிறோம். 1-2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு கடுகு, இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு சீரகம், அதெல்லாம் சீரகம் கடுகு எல்லாம் போட்டு அப்போ வரமுளகா 2, கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம், இப்போ பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ இதில் எடுத்து இந்த கீரை மதிச்சு வச்சுருக்கோம்ல, இப்போ எடுத்து இதை ஊற்றி போகிறோம். இப்போ கீரை நல்லா மொயச்சிட்டோம், தாளிச்சுலாம் ஊற்றிட்டோம். இப்போ 2 பூடு நச்சு வச்சுருக்கேன், அது போட்டுட்டு இப்போ இறக்க போகிறோம். கொஞ்சோண்டு 1/2 கப்பு தேங்காய் பூ போட்டு நல்லா கொஞ்சம் இந்த தேங்காய் பூ நல்லா இது பண்ணுற வரைக்கும் 1 கொதிச்சதாக போதும். அப்படியே இறக்கிடலாம். இப்போ மசில் பண்ணிட்டோம். மிளகு தக்காளி கீரை மசில் பண்ணிட்டோம். இப்போ இறக்க போகிறோம். எல்லாமே போட்டோம், இறக்க போகிறோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பிள்ளைகளாம் நல்லா சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.